அனைவருக்கும் வணக்கம். சார்லி சாப்ளின், இவர் யாரிடமும் அடி வாங்கி சிரிக்க வைக்கவில்லை. யாரையும் துன்புறுத்தும் வகையில் இகழ்ச்சி செய்து பேசியோ கவுண்டர் வசனங்கள் பேசியோ சிரிக்க வைக்கவில்லை. இவர் நடித்த காலத்தில் அதற்கான இடமும் இல்லை. ஊமை படங்களிலேயே வயிறு குலுங்க சிரிக்க வைத்த நகைச்சுவை ஜாம்பவான் இவர். உலகையே வயிறு வலிக்க சிரிக்க வைத்த இந்த சிரிப்பு சக்கரவர்த்தியின் வாழ்க்கை அவ்வளவு மகிழ்ச்சியாக அமையவில்லை. அமெரிக்காவில் இருந்து சில ஆண்டுகள் நாடு கடத்தப்பட்டார். தான் மலையில் நனைவதை விரும்புவதாகவும், அப்போதுதான் நான் அழுவது யாருக்கும் தெரியாது என்று இவர் கூறிய வார்த்தைகள் மிகவும் பிரபலம். இனி நகைச்சுவை ஜாம்பவான் சார்லி சாப்ளின் பற்றி அவ்வளவாக யாரும் அறிந்திடாத சில சுவாரஸ்ய தகவல்கள் குறித்து இந்த வீடியோவில் நாம் பார்ப்போம். சார்லி சாப்ளின் பிறந்தது 1889 ஏப்ரல் மாதம் 16 சரியாக ஹிட்லர் பிறந்ததற்கு 4 முன்பு பிறந்தவர் சாப்ளின். உலகின் பிரபல பத்திரிகையான டைமின் அட்டைப்படத்தில் இடம்பெற்ற முதல் நடிகர் சார்லி சாப்ளின் என்பது குறிப்பிடத்தக்கது. மில்ட்ரேத் ஹாரிஸ், லிட்டாகிரே, பவுல்டே மற்றும் இன்னொருவர் என 4 திருமணம் செய்தவர் சார்லி சாப்ளின். ஒருமுறை சாப்ளின் பொது நிகழ்ச்சியில் ஹிட்லர் ஓர் சிறந்த சர்வாதிகாரி என புகழாரம் சூட்டினார். இது பலரையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. கடந்த 1973 இவரது லைம்லைட் படத்திற்காக சிறந்த இசைக்கான ஆஸ்கர் விருதை வென்றார். இதற்கு முன்பு தி சர்க்கஸ் என்ற படத்திற்கு நடிப்பு எழுத்து இயக்கத்திற்கு ஆஸ்கர் விருது வாங்கியது குறிப்பிடத்தக்கது. காலிவுட்டில் சிறந்து விளங்கியவர்களுக்கு கால் ஆஃப் ஃபேம் என்று ஒரு நட்சத்திர அந்தஸ்து வழங்கப்படும். இவருக்கும் வழங்கப்பட்டது. ஆனால் இவர் அரசியல் ரீதியாக கம்யூனிசம் பற்றிய கருத்து வெளியிட்டதால் அந்த அந்தஸ்து பறிக்கப்பட்டது. சார்லி சாப்ளினின் மகள் ஜெரால்டைன் சாப்ளின் இவருக்கு தாயாக படத்தில் நடித்திருக்கிறார். சார்லி சாப்ளின் இறந்த பிறகு பணத்திற்காக அவரது உடல் திருடி செல்லப்பட்டது. பிறகு 11 கழித்து காவலர்களால் கண்டுபிடிக்கப்பட்டது. அதன் பிறகு அவரது வீட்டார்கள் 6 கீழே புதைத்து அதன் மேல் காங்கிரீட் பயன்படுத்தி யாரும் திருட முடியாத அளவிற்கு பாதுகாப்பு செய்தனர். சார்லி சாப்ளின் அமெரிக்க குடிமகனாக அல்லாமல் இருந்ததால் அவர் அங்கு வாழ உரிமம் மறுக்கப்பட்டு நாடு கடத்தப்பட்டார். பிறகு 1953 உரிமத்தோடு திரும்பவும் அமெரிக்கா திரும்பினார். இடைப்பட்ட காலத்தில் சுவிட்சர்லாந்து நாட்டில் வாழ்ந்து வந்தார் சார்லி சாப்ளின். சாப்ளினின் கடைசி மகன் அவரது 73 வயதில்தான் பிறந்தார். நன்றி.